15/6/2020 இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம். உலகம் என்ன நடப்பு நிகழ்வுகள்னால், கோலன் ஹைட்ஸ் பகுதியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பெயரில் புதிதாக குடியிருப்பு கட்டும் திட்டத்துக்கு இஸ்ரேல் அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. மெர்சரின் 2020 வாழ்வாதார செலவு என்ற ஆய்வின்படி உலகின் மிகவும் அதிக செலவு மிக்க 60வது நகரம் மும்பை ஆகும். இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம், நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம், முழுமையாக டிஜிட்டல் மயமாக்க முதல் கட்டுமான துறையாக மாறியுள்ளது. சமீபத்தில் இந்திய அரசானது லடாக் மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஒன்றிய பிரதேசங்களுக்காக மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தின் சிஏடி சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் 18வது அம்ச அமர்வை தொடங்கி வைத்துள்ளது. தமிழ்நாட்டின் பதமா, உலகளாவிய நிதியத்தின் உதவியுடன் இந்தியா சமீபத்தில் தமிழ்நாட்டின் நீலகிரி வனப்பிரிவு இந்தியன் கௌரவப்படும் நீலகிரி காட்டெருமை கணக்கெடுப்பு பயிற்சியை இந்தியன் கார்ஸ் எஸ்டிமேஷன் எக்ஸஸ் முதன்முதலாக நடத்தியது. எம்பிபிஎஸ் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளின் அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு தனி ஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் அவசர சட்டத்துக்கு தமிழக அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கூட்டம் சரக்கு மற்றும் சேவையான ஜிஎஸ்டியின் 40வது கவுன்சில் கூட்டம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் காணொலி காட்சி மூலம் நடைபெற்றது. முக்கிய தினம் உலக முதியோர் அவமதிப்பு விழிப்புணர்வு நாள் ஜூன் 15 அன்று அனுசரிக்கப்படுகிறது. கண்டுபிடிப்புன்னு பார்த்தோம்னா, ஒடிசாவில் மகாநதி ஆற்றில் மூழ்கியிருந்த சுமார் 500 பழமையான கோயிலை வரலாற்று ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். திட்டங்கள்னு பார்த்தோம்னா, மத்திய வேளாண் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் சகாகர் மித்ரா என்ற திட்டத்தை தொடங்கி வைத்தார். நன்றி.